ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சாம்பார் ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். இது நம்ம ரெகுலராக நம்ம பண்ணுற சாம்பார் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாம்பார். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க, இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம எடுத்துக்கிற காய்கறி, ஸோ ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயமாக, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. ஸோ எப்பயுமே எடுத்துக்கிறது தான், ஸோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. விஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சவ் சவ், அப்புறம் வந்து பீன்ஸ், கத்திரிக்காய் அதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸில், சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம தாளித்து இந்த சாம்பார் வைக்க போகிறோம். ஸோ ரொம்பவே மணமாக சுவையாக இருக்கும். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டுமே வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது ஆட் பண்ணலாம். இப்போ வந்து காஞ்ச மிளகாய், அதாவது காய்ந்த வத்தல் இருக்கு இல்லையா, ஸோ அது போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய், வெங்காயம். ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருந்து அந்த உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். காயையும் வதக்கிட்டு தான் நம்ம இந்த சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாம்பார் வந்து மணமாக இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஏற்கனவே நம்ம சேனலில் ஈஸி சாம்பார்லாம் எப்படி வைக்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். நீங்கள் பார்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஈஸியாக எப்படி சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோ மணமாக, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த மல்லித்தூள் அது கூட சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த கத்திரிக்காயெலாம் வதங்குச்சின்னா நல்லா சுவையாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பில் இருந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ பருப்பை ஊற்றாமல் அந்த தண்ணியை மட்டுமே இது கூட ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் குக்கிங் ஆகிடட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அந்த பருப்பில் இருந்த அந்த தண்ணிலேயே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன். பருப்பை ரொம்ப குழைவாக வேக வச்சிடாதீங்க, திரி திரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட தான் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு இது கூட தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ கொதிச்சு இந்த பச்சை வாடை, புளி வாடை எல்லாமே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லைன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு, ஸோ ஜீரகம், பெருஞ்சீரகம் இருக்குது இல்லையா, ஸோ அதுவும் கொஞ்சமாக வடகம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா இதோட மனமே சொல்லிக்கவே வேணாம், வீடே மணக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் தாளிச்சுட்டு அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நான் வந்து சாம்பாரை இறக்க போகிறேன். சாம்பார் பார்க்கவே சாப்பிடவான்னு சொல்லுதா. ஸோ அவ்வளோ சுவையான சாம்பார் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இன்னும் இது போல் வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள், நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.